friends, welcome to Free Trader. In the video, Nifty and Bank Nifty oda main important support and resistance levels and analysis da paakaporom. Ipo neenga paathukitt irukiradhu Nifty oda 15 minutes time frame. Appo main namba analysis pannona 15 minutes time frame la da analysis pannom. Trade edukanona 5 minutes time frame la trade edukanom. Ipo neenga paathinaa na vandu pona analysis videos la main important levels kuduthana adu enna na 18285 kuduthana 18326 kuduthana 18390 kuduthana 18260 inda naal levels la kuduthana. Ipo neenga paathinaa na 24th May oda chart da paakaporom. Inga vandu 24th மே வந்து ப்ரீ மார்க்கெட்ல டவுன் சைடு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்து இங்க நம்ம லெவல் ஆண்டு இருந்து ரெஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் ஆகலாம். இங்க பாத்தீங்கன்னா 24th May வருது. நான் கொடுத்திருந்த லெவல் வந்து 18285. இங்க வந்து ரிஜெக்ஷன் ஒரு ஹேமர் வந்திருக்கு. ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் 3 ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் 50 மினிட்ஸ் கேண்டில்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் 3 ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் வந்து அப்சைட் தான் மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து 18326 லெவலுக்கு போய் இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 23rd May வந்து 18325 எண்ட் ஆயிருக்கு. அந்த லெவல தான் எண்ட் ஆயிருக்கு. 24th May வந்து அந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகி அப்சைட் தான் மூவ் ஆயிருக்கு. நம்ம கொடுத்துருக்க லெவல் வந்து 18390 நெக்ஸ்ட் லெவல். அந்த லெவலுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து 23rd May பாத்தீங்கன்னா இங்க இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணி அந்த லெவல் இருந்து தான் ஒரு டவுன் ஃபாலே ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த 24th May கூட அதே லெவலுக்கு போய் 18390 லெவல் போய் ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. இங்கிருந்து இன்வெர்டட் ஹேமர் வந்து யூனிக் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இங்கிருந்து இந்த 18390 லெவல் இருந்து மறுபடியும் நம்ம கொடுத்திருந்த 18326 லெவலுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இங்கே நம்ம லெவல்ஸ் வந்து 2 டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. பிளஸ் இங்கிருந்து இந்த லெவல் இருந்து மறுபடியும் மேலே போறது பார்த்துருக்காங்க. பட் அது வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால மறுபடியும் அந்த லெவல் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நம்ம சொல்லியிருந்தோம் 18285. இங்கே மறுபடியும் அந்த லெவல் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. அதுவும் பிரேக் பண்ணி 18260 லெவலுக்கு வந்து மறுபடியும் அப்சைடு போயிருக்கு. பட் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்கு இப்போ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்திருந்த லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் இருக்குது பார்க்கலாம். இப்போ 50 மினிட்ஸ் கன்வெர்ட் ஆகலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டியும் சேம் லெவல தான் ஆக்ட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருந்த லெவல்ஸ் வந்து 43,747 ஒரு லெவல் கொடுத்திருந்தேன். 43,962 லெவல்ஸ் கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ பாக்கலன்னா நம்ம சேனல்ல போன அனாலிசிஸ் வீடியோஸ் போட்டிருந்தா அது போய் பாருங்க. இந்த லெவல் சேம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் வந்து 44,115. இந்த லெவல் பீட் பண்ணா மேல இன்னும் நிறைய ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் அப்சைடு போறதுக்கு சான்ஸ் இருக்கும் சொன்னா. பட் அந்த லெவல் பிரேக் பண்ணாமலே கீழே வந்துச்சு. நம்ம லெவலே ஆக்ட் பண்ணி கீழே வந்துட்டு இப்போ வந்து பேங்க் நிஃப்டி 43,677 இருக்கு. ப்ரீ மார்க்கெட்டில் வந்து 43,791 ஸ்டார்ட் ஆகி அப்சைடு தான் மூவ் ஆயிருக்கு. நம்ம லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து அப்சைடு தான் ட்ராவல் ஆயிருது. இப்போ 5 மினிட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்லேருந்து 43,747 லெவல்லேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து அங்கிருந்து நம்ம செகண்ட் லெவலுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. இங்கே ஒரு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ல ஒரு ஹராமி கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் டைம்ல இந்த கேண்டில் மதர் கேண்டில் உள்ளவே சுத்திருக்கு பாருங்க. இங்க எப்போ இங்க பிரேக் ஆச்சோ நம்ம லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டார்கெட் வச்சு டவுன் சைடுக்கு. இதேதான் வந்து நிஃப்டிலயும் நடந்திருக்கு. இந்த லெவல்ல இருந்து டவுன் ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த லெவல நீங்க அப்சைடு எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். டவுன் சைடு பர்ஃபெக்டா நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் எல்லாம் பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஈஸியா அச்சீவ் ஆயிருக்கும். இதுதான் லெவல்ஸ். சரி ஓகே. 25th வந்து எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து 25th மேக்கு 18260 மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல் அண்டு 18326 இந்த ரெண்டு லெவலில் நோ ட்ரேடு. 18326 அப்சைடு போச்சுன்னா இந்த மாதிரி போகணும். 18326 வந்து அப்சைடு போய் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னைக்கோட ஹைக்கு ஈஸியாக ஒரு டார்கெட் போவோம். அதே வந்து டவுன் சைடு வந்து சென்னை 18260 வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு பெரிஷ் என்கல்ஃபிங் இன்வெர்டட் ஹேமர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா 212 நெக்ஸ்ட் டார்கெட். ரெண்டே ரெண்டு தான். இந்த ரெண்டு லெவலில் ட்ரேடே பண்ணக்கூடாது. எப்படி போகணும்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த ஹை பீட் பண்ணிச்சுன்னா 18326 ஹை பீட் பண்ணி அப்சைடு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் 390 இருக்குது. அதுவே வந்து 18260 லெவல் பிரேக் ஆகி டவுன் சைடு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 18212 இந்த ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து அதை விட கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 18212 பிரேக் பண்ணால் 18154 நெக்ஸ்ட் லெவல் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த மாதிரி இந்த லெவல் வந்து இப்படி க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 18154 டார்கெட்.
நீங்க வந்து நாளைக்கும் டவுன் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் உங்களுக்கு அப்சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் இந்த மாதிரி லெவல் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அப்சைடுக்கு வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இங்க வந்து கூட உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இதே மறுபடியும் இந்த லெவலுக்கு வரும், இங்க இருந்து 18,326 போய் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் 390 போய் அங்கிருந்து ஒரு பெரிஷ் என்கல்பிங் கேண்டில் இல்ல இன்வெர்டட் ஹேமர் இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா 18,325 நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. 15 மினிட்ஸ்ல அனாலிசிஸ் பண்ணுங்க, 5 மினிட்ல கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா ட்ரேட் எடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 25th இப்போ பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் சேம் அதே தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து 43,607 இருக்கு. இந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் நெக்ஸ்ட் லெவல் வந்து 43,486 போகும். அதுவே வந்து அப்சைடு ப்ரீ மார்க்கெட் அப்சைடு கொடுத்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 43,747 அபவ் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் வந்து 43,962 போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ் இந்த ரெண்டு லெவலில் இதுலேயும் வந்து இந்த ரெண்டு லெவலில் ட்ரேடே இல்லை, இங்கே ஏதாவது பிரேக் அவுட் கொடுக்கணும் இல்லை பேங்க் நிஃப்டி வந்து கீழே 43,607 பிரேக் அவுட் தரணும். இந்த ரெண்டுல எப்படி பிரேக் அவுட் வருதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.